இப்ப நீங்க பாக்குற உலகம் இப்படி இருக்க போறது இல்ல. ஒரு தடவை கண்ணை மூடி கண்ணை திறந்து பாருங்க. 2017 வந்துடும், பெட்ரோல் விலை பெட்ரோல் போலயே குப்புன்னு பத்திட்டு வருஷம். நாட்டுல கார் ஓட்டுறவங்க கணக்கு கனமா குறைஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வண்டியை வெளியே தலை போதுங்கிற நிலைமை வந்துச்சு. நாலு குடிகாரனுங்க தோல் மேல கை போட்டு ரோட்ல ஒன்னா நடந்து போக சொல்லோ, எப்படி ஒத்தவங்க எல்லாரும் உந்து வரணுங்களோ அதே மாதிரி பெட்ரோல் நம்பி இந்த எல்லா நாடும் வரிசையா கவர ஆரம்பிச்சுது. சண்டை, கொலை, திட்டு, கட்டல், போத மாஃபியான்னு உலகத்துல அயோக்கியத்தனம் பண்றவங்க கவுண்ட் அதிகமாச்சு. நாட்டுக்கு நாடு கனெக்ஷன் கட்டாச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட உலகத்துல நல்லது கெட்டதா பாத்துருப்பீங்க? காசு கோசம் என்ன வேணா பண்ண மாட்டீங்க. அப்படிப்பட்ட வருஷம் தான் 2020. உலக பொருளாதார வீழ்ச்சியோ என்னவோ கடவுளே கை விட்டு உலகமே நாசமா போன நேரம். இப்ப உலகத்துல ரெண்டு விதமான மாக்கானுங்க தான் இருந்தானுங்க. கஷ்டப்பட்டு காசு பாக்குறவன், கட்ட பஞ்சாயத்துல காசு பாக்குறவன். இதுல ரெண்டாவது வகை தெய்வ நாயகம், ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் தான். மோசமானவங்களே முக்கியமான. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? உலகத்துக்கே தெரியும், தெய்வா ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். 27 வருஷமா கொக்கேன் வித்து கோடியில பிறந்தவன். அவன் கூட ஒருத்தன் பேர் காளி, தெய்வாவோட டிரைவர், விசுவாசி. தெய்வநாயகத்தை தெய்வமாவும் நாயகனாவும் பாக்குறான். தெய்வனே, நீங்க 27 வருஷமா உக்காந்தாண்ட ராஜ்யனே இது. உங்களுக்கு அப்புறம் வாரிசு யாரும் இல்ல. எனக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தெய்வாவோட வலது கை பை. தெய்வாவுக்கு பை ஒரு பரதேவதை. பை தெய்வாவோட ஆளு நாள் மணி லாண்டரிங் ஆரம்பிச்சு மளிகை சாமான் வாங்கணும். இந்த கேடு கேட்ட 2020 தெய்வநாயகத்தையும் விட்டு வைக்கல. அதனால அவன் மார்க்கெட் சுருங்கி சுருங்கி போலீஸ் கிரிபடி அதிகமாயி அவன் கடைசியா கத்த பார்த்த சரக்கு பூராத்தையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்களா. சரக்கை வாங்கவும் முடியாம விற்கவும் வழி இல்லாம பிசினஸ் இமேஜின்னு அவன் திறந்து விட்ட கதவு எல்லாம் ஒன்று ஒன்றா மூட கடைசியா ஒரு கதுவை திறந்தான். அவன் நாண்டிருக்கிற கட்சி கொக்கேன் 4 கிலோ. எதுவும் போயிடுச்சுன்னா நான் மணி ஆட்டிட்டு போக வேண்டியதுதான். இதை நம்ம எப்படியாவது கரைசி தரலாம்னா எப்படி? அப்போ பை சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா மருந்துன்னு பேரு, அவன் புதுசா யோசிச்சு சேர்த்துருவான்னா. மருந்துன்றதே அவன் பேரு. மார்க்கெட்ல சயின்டிஸ்டுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்குல்ல, சயின்டிஸ்ட்ன்றதே அவன் பச்சு வாங்குற பட்டம். ஒரு மெடிக்கல் ஷாப்புக்குள்ள கிரிமினல்ஸ்க்காக கெமிக்கல் லேப் நடத்துற அசாத்திய அதிபுத்திசாலி. இங்க பட்டன் அழுத்தினா ஆப்பிரிக்கால சேனல் மாறும். இதுதான் அவனோட லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. அவன் உலகத்துல நம்புற ஒரே ஆளு பை. உன்னை நம்பி அந்த மருந்து பைய கிட்ட இந்த சரக்கு கொடுக்குறேன், அவன் சொதப்ப கூடாது. இன்னும் 2 மாசத்துல எனக்கு ஒரு பெரிய டீல் இருக்கு சைனாக்காரனோட. கட்சி கட்சியா கிட்ட 4 கிலோ இருக்கு, அதான் சைனாக்காரனை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த சரகையும் போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். நான் கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு நான் என்ன பண்ணும்? நீ பண்றத பண்ண. இந்த சைனா டீல் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஃபீல்டில் நான் ஸ்ட்ராங்காக நிற்கணும், அதுக்கு ஒன்று தான் நம்பியிருக்கேன். சரக்கை காரில் கடத்துறதான் உன் புது சிந்தனையா? ஏய் தம்பிக்கு ஒரு ஆஸ்கர் அவன் பார்சல். இல்லைங்க, கார்ல சரக்கு எடுத்துறது இல்லைங்க, கார் தான் சரக்கு. ஆமா, கார் தான் சரக்கு. மார்க்கெட்ல கொக்கேனுக்கு மவுஸ் ஏத்த அதுல ஸ்ட்ராபெரி பிளேவர் கலந்து அதை பெயிண்ட் ஆட்ட ஆக்கி கார் முழுக்க போ ஸ்டாப்ல. கொக்கேனை மட்டும் தனியா கார்ல இருந்து பிரிச்செடுக்க ஒரு ஸ்பெஷல் சொல்யூஷனையும் ரெடி பண்ணாப்ல. சரக்கு சூப்பர். போலீஸ் நாயங்க கூட மோப்ப முடியாத மாதிரி பெயிண்ட் ரெடி பண்ணாப்ல. இப்படி பஞ்சு முட்டாய் கலர் மாதிரி பப்பர பேனு காருக்குது, ரோட்ல போ சொல்ல தனிக்கே தெரியாது. தேவலாதிக அட்டென்ஷன் வரும்பா. வெரி குட் க்வெஸ்சன். வர்ற வெள்ளிக்கிழமை ஹைதராபாத் ஹைவேல விண்டேஜ் கார் ரேலி நடக்க போகுது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க சைனீஸ் பார்ட்டிய அங்க வந்து காரை கலெக்ட் பண்ண சொல்லுங்க. அங்கதான் இது 10/11 தனியா தெரியாது. நீ ஒரு விண்டேஜ் விஞ்ஞானிடா. புதன்கிழமை அன்னைக்கு காளியை விட்டு மருந்து கிட்ட இருந்து அந்த வண்டியை எடுத்துக்க சொல்லிடுங்கண்ணா. இல்ல, இந்த வாட்டி காளி வேணாம். என்ன இருந்தாலும் காளி நம்மால்னா எவ்வளவு வேலை அவன் நமக்கு கச்சிதமா முடிச்சு கொடுத்துருக்கான். அது இல்லாம இது காரு வேற விஷயம். நம்ம காளியை விட யாருனா நல்லா கார் ஓட்டுவா. காளி மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வேலை பாக்குற அத்தனை பசங்களுக்கும் போலீஸ் ஹிஸ்டரி இருக்கு. தெய்வாளுன்னு தெரிஞ்சா போதும், கக்கூஸ் போனா கூட கலீஜ்ல குச்சி விட்டு நோண்டி சரக்கு இருக்கான்னு பாப்பானுங்க. இப்ப என்னதான் பண்ணலான்றே. போலீஸ் ஹிஸ்டரி இல்லாத பசங்க, ரெண்டு புது பசங்க, ஒருத்தன் பேச்சு இன்னொருத்தன் வாட்சு,
என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தெரிஞ்சவன் பேச்சு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சொன்ன டைமுக்கு சரக்கு கொண்டு போய் சேர்க்கிற வித்தை தெரிஞ்சவன். யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். புது பசங்க காரை ஒழுங்கா ஓட்டிட்டு போனா போலீஸ்க்கும் சந்தேகம் வராது, சரக்கையும் பத்திரமா போய் சேர்த்துடலாம். சரிதான், ஆனா காரை ஒழுங்கா ஓட்டு போனல. ஆமா, அதான் காரை ரெண்டுல எவனோ ஒருத்தன் ஓட்டுன்னு போட்டுமே. அது எப்படி? இது சாதா காரம் தான் பரவாயில்ல, விண்டேஜ் கிரிம்டார் கார், மேனுவல் சிஸ்டம்லாம், இதெல்லாம் ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டினாதான் சேஃபு. வண்டி ஏதாவது பிரச்சனைனா சரக்கு காலி. அதுக்கு ஜாகுவார் ஜெகன் ஜக்கு, இவனை பத்தி சொல்லணும்னா அமரே கூட உன்ன ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பலாம். ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பலாம். சொல்லுங்க பாய். மங்களும் ஒரு தம்பி ஓரல் சென்சர், இன்னொரு தம்பி டைம் சென்சர். இதில் வாட்சு ஜங்கு ஜங்குலிங்கம், 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் குத்த வேலையை டைம் பார்த்து டான் டான் முடிப்பான். சூப்பர். மிச்சம் ஒரு மணி நேரம் எரிகோலி ஆடுவான். இந்த மாரி கதையெல்லாம் எப்படி ஆரம்பிக்கும்னு சொல்கிறேன். முதல்ல இந்தமாரி கதைலாம் எப்படி ஆரம்பிக்கும் சொல்ற ஒருத்தன். என் பேரு ஜில்லு, நான் ஜில் சிவாஜி, நான் தான் பேச்சு. என் கண்ணுகாலம் உங்களுக்கு தேவையில்லை, என் எதிர்காலம் அது என் கையிலே இல்லை. ஆனா அந்த கதையை சொல்ல வேண்டியது என் கடமை. யூசி, கடமை மாறினா நிலைமை மாறலாம், ஆனா நிலைமை மாறினாலும் கடமை மாறக்கூடாது. நான் யாரு, என் கடமை என்ன, இப்போ என் நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் உங்களாண்ட சொல்லணும்னா. That's amazing. டேய் ஒண்ணே கிளம்பு, தேவன் உன வர சொன்னது. தீவா, தீவா சார் அவருங்களா? ஆமாம், கார் வெளில வெயிட் பண்ணு, அப்படியே கிளம்பு. ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் ட்ரெஸ் மாற்றின்னு வந்துடுறேன். அதெல்லாம் தேவையில்ல, டைம் ஆகுது, உடனே கிளம்பு. 1.5 நிமிஷம் கொடுங்க, ட்ரெஸ் மாற்றின்னு வந்துடுறேன். அது ஒன்றும் இல்லை அப்பா சட்டியா, அது அம்மா கொஞ்சம் சென்டி ஆகிட்டாங்க. இந்த பாரா தேவன்கிட்ட பஞ்சாலி தான் முக்கியம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன் ஏன் வேலையே ஆகாது. சரிதா, ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். புரிஞ்சுக்கோ, பஜனை நல்லா போகணும் அவ்வளவுதான் எனக்கு. நான் வணங்கண்ணா, மங்களா சார் அமைச்சா தேவண்ணா வீட்டில் வேலைன்னு. அப்படி நில்லுப்பா. நான் வணங்கண்ணா, அண்ணா மாட்டுரு அசால்ட்டா கிண்ணாப்பா இல்லை லேண்ட் மாட்டுரா இல்லை அத்துப்படி அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. உஜால அவன் எடுத்து உச்சியில் ஊச்சின்னு இருப்பான் போல. சும்மாதானே 3 மாசத்துக்கான மளிகை சம்பளம் வந்து இது வந்துடே. நானா மளிகை சம்பளம் போறப்பா டே, அப்படி நில்றா. அப்புறம் அந்த டிக்கில இருந்த டிஸ்போஸ் பண்ண அந்த 2 முட்டாதடிகளை சுட்டுடே. தேவாஜி, உங்ககிட்ட அப்பவே சொல்லணும்னு நினைச்சது. இதோ இருக்கே ஃப்ளவர் வாசு, அதோட கலைநயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சேட்டு விஷயம் தெரிஞ்சாலியா நீ? இது இந்த கூஜா எனக்கு பேங்காக்ல ஒருத்தி கிஃப்டா கொடுத்தா. அதோடையா உனக்கு ஒரு தெரியுமா சேட்டு, உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல இந்த ஃப்ளவர் வாசனா 8வது இடத்துல வச்சிருக்கேன். நான் டேஸ்டா பேசுற போறேன். இந்த மாதிரி ஆளாண்ட வேலை செய்யறதுக்கு குத்து வச்சு
உலகத்திலே எனக்கு பிடிக்காத முத விஷயம். ஏன் விட்டு மாங்காய பறிச்சு எனக்கே ஊருக்க கொடுத்துறியா? கஜா புரியுதுண்ணா, சேட்டு கணக்கில் தொக்கு போட்ட என்பதா இருந்தா அவன் வீட்டில் இருந்து எடுத்து வந்துடுறான். போய் அந்த பசங்களை வர சொல்லு. ஹலோ. ஆ சொல்லடி. ஜாயின் ஆயிட்டியா? ஆ வர்க்கல ஜாயின் ஆயிட்டேன். எங்க சொன்னல தெய்வாண்டா? பெருசா? பெரிய வேல்டாடி, கோடி ரூபாய் சரக்கு பாத்துக்க, டெலிவரி பண்ணினுக்குறேன். எல்லாம் சேஃப் தானே? ஆ எல்லாம் சேஃப் தான் டாடி. இதனா துண்ணியா? ஆ சோத்து உண்டு டாடி. அது இருக்குல்ல தாத்தா சொத்து. ஆமா கையில இருக்குல்ல. ஆ யூஸ் பண்ணிக்கோ. ஓகே டாடி, ரிச் டாடி. சேஃப்டி ஃபர்ஸ்ட். நான் பாஸ் ஆளுகிறத வயசாவது நைனாக்கி நல்லு விடுற வெறும் ஆய்வு தாத்தாரா? உங்களுக்குலாம் என் டேடி பற்றி தெரியாதுல்ல. அந்த காலத்துலேயே ரங்கநாதன் தெருவில் பலாப்பயத்தில் பலாத வச்சு வித்துறா எங்கள் டேடி. அவர் பலா பலான்னு வித்தா அது பலாப்பயம், பலான்னு வித்தா பலானது. அவ்வளோடா எங்கனா யாத்திரியல்ல ஊருடா போய் குல்ஃபி விற்று அந்த துண்டு குதா இருக்க சொல்ல ஊடு பூந்து கஜானாவை காலி பண்ண விடுறான் எங்கள் நைனா. மிஸ்டர் வண்டி சொல்லு. காண்டூர்ல கால 40 பேரை ஏத்திக்கிட்டு 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உச்சூர்ல அவங்களை இறக்குறதும் திரும்ப ஏத்துறதும் இதையே 17 வருஷமா ஒரு நாளைக்கு 20 தடவை ரூட்டு மாத்தாம ஷட்டில் அடிச்சு அவன் மூஞ்ச ஒரு தடவை பார்த்தாலே போதும். வீடு பஸ் வீடு பஸ்ன்னு ஒரு எரிச்சு பிடிச்ச சலிச்சு போன வாழ்க்கையை வாழ்ந்த எங்க அப்பனுக்கு திடீர்னு ஒரு நாள் அவர் லிமிட்டை சோதிக்கிற ஒரு லிமிட் வந்துச்சு. மற்றவெல்லாம் மண்டை காஞ்சி குப்புறப்படுத்து குலுங்கி அழுகிருப்பான், ஆனா எங்க அப்ப ஒரு கோக்கு மாக்கம். வாழ்க்கைன்ற முடியவே முடியாத ஒரு பஸ் பயணத்துல டப்புன்னு ரூட்டை மாத்தி கொஞ்சோண்டு த்ரில் பார்க்க ஆசைப்பட்டான். பஸ்ல பிரேக் பிடிக்கல, அது தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் உடனே தாவுங்க, உள்ளியை கடந்து சாவுங்க. யோ, இதுக்கு மேல உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. இந்த இட்லி வாய மிக்சர் மூக்கன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் பீப் போடாம திட்டியும் திருந்தலானா எங்க அப்ப இல்லையே பஸ் டிரைவிங்ல த்ரில் பத்தலன்னு சொல்லிட்டு எங்க அப்ப தெய்வாவோட டிரைவரா போய் சேர்ந்தான். ஒரு நாள் எங்க அப்பன் தெய்வாவோட கார் எத்தனை ஹாயா போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு விண்டேஜ் கார் அனாதியா நிக்கிறத பார்த்தான். ஆனா அது சாதாரண கார் இல்ல, அந்த காலத்து கவர்ச்சி நடிகை ஒருத்திய கிட்னாப்கிங் ரோலெக்ஸ் ராவுத்தர் கட்டி வச்சிருந்த அந்த ஹீரோயின் அந்த கார் டிக்கில தான் இருந்தா. அந்த ஹீரோயினோட மேனேஜர் ரோடுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்து காருக்குள்ள காசை போட்டு போனோம். ராவுத்தர் ஆளுங்க வந்து காசு எடுத்ததும் ஹீரோயினோட மேனேஜர் காரோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் பேச்சு. ஆனா எங்க அப்ப காசை போட்ட கேப்ல விஷயம் தெரியாம கார் மேல இந்த முகத்துல காரை லவுட்டின் போயிட்டான். காரு காசு ஹீரோயின் இந்த மூணுத்தோட அந்த மூதேவி எங்கேயோ சந்தோஷமா எஸ்கேப் ஆயிட்டான். கடுப்பான ராவுத்தர் தெய்வாவோட வண்டியை பார்த்துட்டு தெய்வா தான் வேணும்னே ஆளுங்களை விட்டு பிளான கெட்டதான் நினைச்சிக்கினான். அப்போல இருந்தான் தெய்வாவுக்கும் ராவுத்துக்கும் நடுவில் வெடி வந்துச்சு. அடோ பாவி, உங்க ஒப்ப அவ்வளோ பெரிய ஆதார் வெடியா? Wow, how did you do that? Baby, shut up. ஒரு நிமிஷம், அது எப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். தொழில் ரகசியம் சொல்லிட்டா அப்படி ₹10,000. சூப்பர் பேபி.
சரியான நேரத்தில் சரியான இடத்துல இதோட மதிப்பு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு மினிமம் பெட் அமௌண்ட் இருக்குது. கையில் அந்த அளவுக்கு காசு இருந்தால் தான் உள்ளே நுழைய விடுவாங்க. நான் தனியாக இருக்கிறப்ப மினிமம் பெட்டுக்கு தான் போவேன். அதான் இப்போ நான் இருக்கேன்ல, மேக்ஸிமம் பெட்டுக்கே போகலாம். மேக்ஸிமம் பெட்டுன்றது நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. அது சிங்கம் வாழ்ற குகை, ரிக்ஸ் ஜாஸ்தி. அதனால என்ன ரிஸ்க்? நீ கார்டு போட போகிற, நான் கட்டுக்கட்ட ஜெயிக்க போகிறேன். சிம்பிள். ஏய், இந்த வாட்டி அது கார்டை ஒழுங்காக போடு. என் அப்பா விட்ட சாமான்லாம் உன் கையில் தான் உட்காந்துட்டு இருக்கு. சிம்பிள் இல்லை, நீ நானும் ஒன்றா வந்துக்கிறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் கார்டு போடுற எல்லாரும் நீ ஜெயிச்சா சந்தேகம் வரும். அதனால் அப்பப்போ நான் உனக்கு மொக்க கார்டு கொடுப்பேன். அப்போல்லாம் நீ பெட்டை தாம கார்டை மூடிடணும். நான் சொல்கிறப்ப மட்டும்தான் நீ பெட்டை ஏற்றணும். புரியுதா? எப்படி சொல்லுவ? பேபி போடி. இதான் சிக்னல். உச்சமா ஜெயிச்ச காசை வெளியே வந்து பாதையாக வெட்டணுமான்னு இருக்கணும். அதோட முக்கியமான விஷயம், ஓவராக எதுவும் பண்ணாத. எவ்வளோ காசு ஜெயிச்சாலும் அடக்கி வாசி. ஓகே? You don't know me. I'm sophisticated posh gentleman. Hey, hey, hey. Jumpingi, chappangi, 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 gili, gili, ya. Pocha. Hey, yalla, pocha. Hey, bisakkara. Pola vaisla onakla yedukkiya poker. Stop it! Keeral ulna record mari mandekal odittuke. Paatha mudhal naadi. Hey! Yeah, buddy. Ore aatam. வந்து ஆடிட்டு போ. சில்லி பாய். பெரிய பெட்டு ஜெயிச்சா எல்லாம். நோ தேங்க்ஸ், பாஸ். அதான் பார்த்தேன், ஞான பழத்துக்குள்ள கொட்டை எப்படி இருக்கும். I'll show you where the seeds are. வாயா என் தேவன் மவனே. ஏய், இந்த வாட்டி கார்டை நான் டீல் பண்றேன். Mercedes Benz. Yes, boss. நீ
தான் விசில் வச்சேன்னு நினைச்சேன். தூக்கி பார்க்க வேண்டியதானே, நான் எங்கடா விசில் வச்சேன்? அந்த நேரம் இன்னொரு வாட்டி இந்த கேம்பஸ் குள்ள உன்ன பார்த்தேன். தேங்க் யூ அங்கிள் பாய். நீ எங்க வர்ற? அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் விட்டுக்க அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ் டிரைவ் டீசல் கே அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் வெளியே போடா. அங்கிள் ஷால் டேக் லீவ். பாய் அங்கிள். மாவனை என்னையா மாட்டி விடுற காலி ராணி. என்ன டடி அடி ரொம்ப ஹெவியா இருந்துச்சு? பின்ன என் ஷஃபில் மேல நம்பிக்கை இல்லாம கார்டில் புள்ளி வச்சு கொடுக்குறியா? ரொம்ப சேஃப்டியோ? நான் அப்பண்டா ஒரு பெரிய வேலை முயசா முடியணும்னா ஒன்பது சின்ன வேலை முடிக்க யோசிக்க கூடாது. நீ தான் டாடி சொல்லி கொடுத்த. எங்க போகணும்னு சொன்ன? தெய்வாண்டா பெரிய வேலையோ? வரண்டாடி. தாத்தா சொன்னதை மறந்துடாத. ரேடியோ இல்லையா? என்ன அடியா? மனசம் பார்க்க சாதுவா இருமா? திடீர்னு சுரு பார்த்தான் பாத்தியா? அந்த அடியை பார்த்தோன்னு எனக்கு அல்லு இல்லப்பா. பயம் வேணும், மரண பயம் இருக்கணும். மரணே ஆட போப்பா. நீ வேற, நான் கூட ஏதோ பெரிய வேலையை கொடுப்பாருன்னு பார்த்தா சில்லி வேலையை கொடுத்துட்டாலே. ஹலோ, வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை முழுசா முடியணும்னா ஒம்பது சின்ன வேலைங்களை பண்ண யோசிக்க கூடாது. இதுல பெரிய வேலை தேவாவோட பல கோடி ரூபாய் சரக்கு, ஒம்பது சின்ன வேலை சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் மா. அத்த சொன்னா நீ பெரிய மாட்ட. அப்பதான் காரை வச்சிருந்த சொப்ன சுந்தரிய வச்சிருந்தது உங்க அப்ப. ஆமா, யார் இந்த ராவுத்ரி? திருத்தம் ரோலெக்ஸ் ராவுத்ரி. அந்த காலத்தில் ரெண்டு பேரும் ஒன்னதான் யானை தந்த கருத்துனானுங்க. அவங்க உருநாத சத்தத்துக்கு அப்புறம் அப்படியே லைன் பிடிச்சிட்டாங்க. ராவுத்தருக்கு ரோலெக்ஸ் வாட்சி கொடுத்து அவருக்கு ரோலெக்ஸ் ராவுத்தர்னு பேர் வரதுக்கு காரணமே தெய்வா தான். இவன் தட்டில் அவன் கை வைக்கக்கூடாது, அவன் தட்டில் இவன் கை வைக்கக்கூடாதுன்னா பேச்சு. ஆனால் பாரு, ஜக்கப்ப ரெண்டு பேர் தட்டிலையும் கை வச்சு ஃபுல் மீல் துண்டு போட்டான். கிட்னாப் கில்லாடி பெட்ரோல் மாஃபியா டான் முக்கியமாக தெய்வாவுக்கு பரம எதிரி. கிட்னாப்பு ஓகே, அது என்னப்பா அது பெட்ரோல் மாஃபியா? நம்ம நாட்டில் மூணு விஷயத்தான் எப்பவுமே மவுஸ் ஜாஸ்தி. நிலம், கோல்டு, மூணாவது பெட்ரோல். அதுக்கு ராவுத்தர் ஒரு சூப்பர் கணக்கு வச்சுக்கிறான். இல்லீகலாக பெட்ரோலை பதி வச்சுக்கின்னு எப்பப்போ விலையேறதோ அப்பப்போ பிளாக் மார்க்கெட்ல பெட்ரோல் விற்க வேண்டியது. என்னப்பா அது ஜெய்சங்கர் பட மாட்டா? ஜெய்சங்கர? நான் ரெண்டு பேரோட தீவிரமான ஃபேனு, ஒன்று ஜெய்சங்கர் இன்னொன்று ஜெஸ்ஸி அங்கரு. நீ கண்டிப்பா ஊர்ல இருக்க பெட்ரோல் பம்ப்லாம் திருட்டு லைன் போட்டு பெட்ரோல் உருவி யாருக்கும் தெரியாம ஊருக்கு வெளியில ஒரு சிலோவை கட்டி அதுக்குள்ள பதி வச்சுக்கிறான் ராவுத்தர். சிலோவா? அப்படின்னா சிலோனா இந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அது மாதிரி. நீ வாட்டர் பிட்டு ஜெஸ்ஸி எங்கர் பிட்டோட பெரிய பிட்டால இருக்குது. நம்பல? யோ, பின் என்னயா
யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சுக்கிறான்ற பின்ன உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? தெய்வாண்ட வேலை செய்யணும்னு நான் ரொம்ப நாளா வெயிட்டிங்க. தெய்வாண்ட வேலை செய்யணும்னா அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட முக்கியம் அவன் பகைய பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதான் நல்லா சொகுசா தான் உட்கார. பேர் என்ன? போனா எது? ஜாகுவார் சகன். நீ தான் ஜக்கா? டிரைவரிங்லாம் நல்லா பண்ணுவியா? நீங்க ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க செய்ய போற வேலை ரொம்ப முக்கியம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஃப்ளேவர் என்ன இங்க இருந்து ஹைதராபாத் ஹை ரோட்ல இருக்கிற சைனீஸ் பார்ட்டிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்பவே கிளம்பலாம். குங்குமமும் பிளவுஸ் பிட்டும் தரேன். இல்ல நாங்களே பண்ணுவோம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், அதுல இருக்கிறவனை போய் பார்த்து அவங்கள்ட்ட சரக்கு வாங்கிக்கோங்க. மிச்ச டீடைல்ஸ அவன் சொல்லுவான். என்ன வைரம், அந்த மூணு பிளவுஸ் பிட்டை கொண்டு வா. இல்ல பண்றோம், அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. புரியுது ஏனோ அந்த இடத்துல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா சரக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஏன்னா தேவ பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் வச்சு சாம்பிள் காட்டினான். கேள்விட்டு உயிர் எடுக்கிறான். ஏப்பா உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, வண்டிக்கு வேண்டிய பெட்ரோல், ஃபீலிங் சொல்யூஷன் எல்லாம் டிக்கிலேயே இருக்கு. ராத்திரியெல்லாம் ஓட்ட வேணாம், ஆக்சிடென்ட் பண்ணாம கோடு போடாம சேஃபா. சைனீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன ஆக மொத்தம் கார் தான் சரக்கு, பயங்கர சைன்ஸ். வண்டி தான் சரக்கு, பயங்கர சைன்ஸ். டேய் வண்டி தான் சரக்குடா, பயங்கர சைன்ஸ், பயங்கர சைன்ஸ். ஒன்னும் சிக்க மாட்டாங்க. வெயிட்டர். ஐயா அதனே பஞ்சு மிட்டாய் கலர்ல காரு சரியில்லையே. இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியனை தாண்டி குழந்தையின் பாதத்து நிறம் போன்று ஒரு விண்டேஜ் கார் செல்கிறது. அது அவரின் கவனத்தை ஈர்க்க, அவருடைய மீசையின் முடி துடி துடிக்க உடனடியாக அவர் தனது சிறுத்தை போல் சீறி பாய்ந்து செல்கிறார். யோ எடிய வேண்டிய butterfly, butterfly. நீங்க இங்கிலீஷ் படம் பாப்பீங்களா? ஓ ஜாப்பனீஸ், கொரியன், ஆப்பிரிக்கன், நார்த் அமெரிக்கன் எல்லாமே பாப்பேன். அமெரிக்கன் நார்த் அமெரிக்கன் பரவாயில்லையே, உனக்கு உலக சினிமா நாலேஜ் எல்லாம் இருக்குதா? சினிமாவா சொல்லலாம். நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். மேட்ரு கட்டியா டச்சை இங்கிலீஷ் படம் தான் மேட்ரு பாப்பாங்களா? நிறைய பேசாப்ல இனிமே உன்னிப்பா வண்டி ஓட்டாப்ல. சரி நிக்கல. ஒரு பட்டா பூச்சி ரெக்க இப்படி 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 ஆட்டிட்டு பண்ணுச்சுன்னா ஒன்று நடக்குமா? அதே இப்படி இப்படி ஆட ஏ
ஜக்கு. சில்லு போலீஸா? வேண்டியது வித்தியாசமா பிங்க் கலர்ல இருக்கு. பிங்கா? சினம் கொண்ட இன்ஸ்பெக்டர் ஏதோ மர்மம் இருப்பதை போல் தன் முகத்தை சுழிக்க அவரை ஆஸ்வாசப்படுத்தி விளக்கம் கூறுகிறான் ஜில். பை தி பை, மைசெல்ஃப் ஜில். ஈஸ்வர பாண்டியன். உடனே இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியன் வீர முகத்தில் குழப்பம் மறைந்து தெளிவு படர்கிறது. தம்பி, அந்த ஹைதராபாத் ஷோ போறீங்களா? ஆமா சார். சரி சரி, பாத்து ஓட்டிட்டு போங்க. என்னங்க இப்படி ஓட்டுறீங்க? யார் ஓனர்? நீங்களா? இந்த காரோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? ஹைதராபாத் தானே போறீங்க, பார்த்தாலே தெரியும். இது லாங் ரூட் ஆச்சே. ஆமா, என்ன இது பிங்க் கலர்? டேய், யார் தானே? ஐ அம் நரசிம்மன் ஃப்ரம் சென்னை. கிளட் மீட் யூ. அது என்ன போ? இன் கேஸ் யூ டிட் நாட் நோட்டீஸ், நானும் இதே மாதிரி கார் தான் வச்சிருக்கேன். சீ தேர், ஹைதராபாத் விண்டேஜ் கார் ரேலிக்கு தானே போறீங்க? நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். வாங்களே, ஒன்னா சேர்ந்து ஜாலியாக போகலாம். டேய், வண்டிடுறா. வாங்க பிரதர், உடனே ஜாலியாக போகலாம். ஸ்டார்ட் ரெடி. பாஸ், உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தெரியுமா? இந்த உலகத்திலேயே 5 பேர்கிட்ட தான் இந்த கில்மா டோர் மாடல் கார் இருக்கு. டேய், டேய் மாப்பா. ஏ கம்மா, வை டை வில் டை ஒன் மோர் சாரி. ஹே அக்கம்மா, ஏ போடா போடா போடா, இது போடா, போய் தரடா. டேய் போடா. உச்சாஜி, ஆவோ ஆவோஜி. டையூ ப்ளூ, உங்க மண்டில இருக்கிற டையூ ப்ளூ. அட, உங்களுக்கும் மூச்சா வருதா? எனக்கும் என்ன ஒத்துமை நமக்குள்ள? வேறதெல்லாம் சேம் பிஞ்ச் பாப்பா தெரியலையே. சாகுறது பெத்தாங்களா பண்ணாங்களான்னு தெரியல. டேய், என்ன எப்படியாவது கைட்டி விடணும். ஆமாம் மச்சான், ஒட்டினி மாதிரி ஒட்டினே இருக்கிறான். அடுத்த வாட்டி மூச்சா போகும்போது மூஞ்ச பார்க்குது. ஹலோ பாஸ், நீங்கள் சரக்கு அடிப்பீங்களா? சரக்கு சும்மா குத்தி சொருகணும். ஒரு 6 மாசத்துக்கு இந்த நடக்க ட்ரை பண்ண இதுக்கு பேரு லாஸ்ட், கடைசி நாள். நம்ம 2 கில்மாடோர் காருக்கு சீஸ். Thank you.
நரசிம்மக்காரனா நம்ம கார் நரசிம்மன் ஊத்தி குத்ததுக்கு இன்னும் மட்டையே பார் எல்லாம் பத்து இருப்பான். ஏய் சரக்கு போய் சேர்க்கறது எவ்வளவு நேரம் இருக்குது? பத்து மணி நேரம் இருபது நிமிஷம் நாற்பது செகண்ட் இருக்குது. இங்க இருந்து பாருக்கு போய் திரும்ப இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் உட்காந்து தான் டைம் சேஃப் தான். கிளம்பலாம். போன தொட்ட சாவடிச்சு உள்ளக்கம்மா. தெரியும் ஏய் கையை விடுறா. ஏய் நான் கேட்குற கேள்விகளா டக்கு டக்குன்னு உண்மையாக பதில் சொல்லணும். உண்மையை தவிர எதனா சொன்ன கட்ட விரல் கட்டாயிடும். புரியுதா? நீ பையன் நாள் தானே? ஏன்டா உன்னை வச்சு காரத்துக்கு சொன்னா? எனக்கு போயிட்டீங்க. போடு.
பேசாம தேவாயிட்ட போய் சண்டை இல்லம்மா. லூசடா நீ. வேற என்ன பண்ண சொல்ற? நரசிம்மன் சரக்கு தொலைச்சான், பையன் மருந்து சேர்ந்து டபுள் கே மாடுறாங்கன்னு சொல்லிட்டு தேவா காலை போய் உள்றதான் பெஸ்ட். வண்டியை வெடிக்க விட்டு வரல் சாப்பிட்டு இருந்தான் கேப்பான் தேவா. ஆல்ரெடி குளியை தோண்டி நாலு பேரும் புதைச்சு தான் மறுவேலையை பாப்பா. ஓகேவா? ஆமா ஆமா, 80,000 ஒரு குண்டு மணி கூட எல்லாமே எல்லாத்தையும் உருகினானுங்க. நம்ம குண்டு மணி சரி, அப்போ எல்லாத்தையும் விட்டு எஸ்கேப் பண்ணலாம். தலைமுறைவா போ சொல்றியா? வேற என்ன பண்றது? யோசிச்சு பாரு. தெய்வா சுரா, நாமெல்லாம் சின்ன மீனுங்க. மீனுங்க எல்லாம் சில டைம் கடல்ல இருக்கிறதோட கண்ணாத்தூட்ல இருக்கதா சேப்பு. கண்ணாத்தூட்ல இருக்க மீனுங்க என்ன தெரியுமா பிரச்சனை? எல்லாருக்கும் தெரியுது. பசங்க ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? கிடையாது. ராவுத்ரையா, எப்படி சொல்லணும்னு அறியல. இப்போ ஃபுல் பாடி ஸ்கேனிங் பண்ணும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது. மனுஷன் உடம்புல எத்தனை எலும்பு இருக்கு டாக்டர்? எலும்பு 206 தான். ராவுத்ரையா, நான் சொல்ல போகிற விஷயம் எனக்கே தர்ம சங்கடமாக இருக்கு. எப்படி சொல்கிறதுன்னே தெரியலை. ஷு, மண்டையை உடைச்சிருக்கேன். 10 விரல், தாவாங்கிட்ட கை கால், அப்புறம் வேற என்ன பாகண்டா? நம்ம உடைக்காத பாகமாண்ணே, காலில் இருந்து கழுத்து வரை. அண்ணே, டாக்டர்ட்டையும் வக்கீல்ட்டையும் பொய் சொல்லக்கூடாதே. மூடு. அப்போ ஆக மொத்தம் 206 எலும்பு உடைச்சிருக்கேன். என்ன டாக்டர்? ஆ, இருக்கலாம். என்ன இருக்கலாம்? நம்ம காதுக்குள்ள சின்ன சின்ன எலும்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக உடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ 205. ராவுத்ரையா, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். உங்களுக்கு கேன்சர். என்ன கேன்சர்? அது பின்ன ப்ரோஸ்டேட் கேன்சர். ப்ராஸ்டியூட் இல்லை, அது உங்க கொட்டலக்கல். இது அப்படியே விட்டா 4 மாசம், 6 மாசம். 6 மாசத்துக்குள்ள இருக்கிற சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு போனோம். சரி, பணம் பெட்ரோல் எப்படி எடுக்கிறது? அது ஒரு ஐடியா இருக்கு. டேய், உன்னாண்ட ஐடி கிடைக்குது இல்ல? எடு. இவன் ஒருத்தன் தத்கால் டிகிரி கேட்கற டிடிஆர் அத்தான் ஐடி கிடைக்குது. ஐடி கிடைக்குது. இந்தா என்ன பேச போற? நரசிம்மன் ஃப்ரம் ஆல் இண்டியா பெட்ரோல் கேஸ் அசோசியேஷன். அதெல்லாம் சரி தாங்க, உள்ளெல்லாம் அனுப்ப முடியாதுங்க. நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறது நீ யார்? இங்கே இல்லீகலாக தரவரான பெட்ரோல் சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்குது. ஓகே, உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க.
உள்ள அந்த மாதிரி பெட்ரோல் எல்லாம் கிடையாது. அது முடிவு செய்ய வேண்டியதுன்னா ஐ வாண்ட் சாம்பிள், பெட்ரோல் சாம்பிள். எதுக்கு நான் ஐயா கிட்ட ஒரு தடவை ஃபோன்ல கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராவுத்தர் தானே, கால் பண்ணுங்க. ராவுத்தர் உங்களுக்கு தெரியுமா? கால் பண்ணுங்க. ஹலோ சார். டேய் ஹலோ, செக்யூரிட்டி ராவுத்தர் கால் பண்றாரு சார். காலை ட்ரேஸ் பண்ணி ரெடியா இருங்க சார். இன்னைக்கு ராவுத்தர் கையுங்கலமா பிடிக்கிறோம் சார். என்னதே கையுங்கலம்? டேய் கை காலம் பெட்ரோல் வாங்கிடுவாடா. என்ன பண்ண சொல்றீங்க சார்? நம்ம கடுமையா பண்ணி தானே ஆகணும். சரியான ப்ளீஸ் கம் சார். உங்களுக்கு சாம்பிள் தானே சார் வேணும். எடுத்துங்க சார். ஐயோ இல்ல இல்ல இல்ல, நீங்க மிஸ்டர் ராவுத்தருக்கு ஃபோன் அடிங்க. சாம்பிள் எடுத்துங்க, எவ்வளவு வேணா எடுத்துங்க. வாங்க. சரி வாங்க. எரிவலி
கேமரா இல்லையா? டேய் இவன் என்ன ஓடி வந்திருக்கான்? டேய் ஓடிடா! பத்தறடா! 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 டேய் வாடா! சத்தியமா கேமரால மொபைல் இல்ல. வண்டி ஸ்டார்ட் ஆல கொஞ்சம் தள்ளணும். கருப்படைக்கு எங்க போறது? வாடியா ஜிப்பல கடி பம்பா அட்டாக் இவனை பேச வச்சு என்ன பண்றது? மற்றும் ஆப்பிரிக்கன் படங்கள்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வார்த்தைகள் ரொம்ப கம்மி. சொன்னது செய். நர்சி மண்டேல அவன் சொல்லி விட்டதுலாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க. உன் வயிற்றுலயே கண்ணை ஏற்றுன்னு இருப்பேன். அப்படியே ஒரு வார்த்தையாக சொல்லினே இருக்கணும். அதை தாண்டி எதனா சொன்னேன் மவனை தொப்பைக்கு நேரம் கண்ணுக்குது சுட்டேன்னு வச்சுக்கேன். துண்ணை சோறுலாம் தொடங்கி இருக்கணும் சரியா? அம்மன் கோயிலும் காதலியே சுட்டுருவேன். டேய் உனக்கு யார் இப்போ கண்ணு கொடுக்குறா? சனிய என்ன சொன்னார் தெரியுமா? சரக்கு எங்கிருந்து வருதுன்னு சொன்னீங்க? உங்கூட்டாண்டாவா? உகாண்டானா? உங்கள் ஆண்ட ஒரு கேள்வி கேட்கணும். உகாண்டாவுடைய கேப்டல் என்ன? Just volunteering. Why are you kind of looking? இருந்தாலும் உகாண்டால வர சார் இருக்க என்னுடைய ஆத்து வந்த என்ன பத்தி தெரியுமா உனக்கு? ஓயா பேபே. ஏய் என்னப்பா நம்மளை பார்த்து பேபின்றா போல? அது ஒன்றும் இல்லைண்ணா, அவர் உகாண்டாவில் பண்ணுற பிஸ்னஸுக்கு நீங்கள்லாம் குறைந்த மாதிரி அப்படின்றப்பல. ஐ பேபி யூ பட் யார்
அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா. அண்ணாண்டியா நம்ம டீல் பேசலாமா? பேசும், டீல் பேசும். எங்களாண்டு இருக்கிறது ஒரு புதுவிதமான ஃப்ளேவர் வச்ச சரக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த பிரேசிலிருந்து கர்த்தின் வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுது, ஏகப்பட்ட சிக்கல். அதனால தான் எங்களுக்கு லோக்கலாக ஒரு டீலர் தேவைப்படுறோம். நீங்கள் மட்டும் எங்களோட இதில் பார்ட்னராக சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ப்ராஃபிட். எல்லாரும் புள்ளி வச்சு தான் கோடு போடுவாங்கோ. ஆனால் நீங்கள் இந்த கோட்டை விற்று பெரிய புள்ளியாயிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும். உகாண்டால இந்த சரக்கை எப்படி கட்டின்னு வந்தீங்க அத்தை சொல்லுங்க முதல்ல. அதாவது சவுத் அமெரிக்கா காடுகள் இருக்கிற பெஸ்ட் கோகோ இலைகளை கைப்பட தேர்ந்தெடுத்து. காய வச்சு ஐரோப்பாவில் இருக்கிற கட்டுறாண்டு கொடுத்து புடிசா நறுக்கி இரும்பு பாக்கெட் இரும்பு பாக்கெட் அத ஸ்வீட்ல ஊற வச்சு பனீர் பாட்டில் அப்புறம் தோட்டத்திலிருந்து சிறந்த ஆரஞ்சு பழங்களை எடுத்து அதை காய வைத்து பொடியாக்கி எல்லாம் சேர்த்து குளுக்கு எவ்வளாச்சு? இன்னும் மூஞ்சி நேரம் கண்ணு பிடிச்சிட்டு இருக்கேன், நீ பில்லி கேக்குற? அப்ப ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கினா. கேட்கும் போதே இவ்வளோ கிக்காகுது. இதை தொட்டு நக்கனா எப்படி இருக்கும்? என்ன பாயும்? அது ஒன்றும் இல்லைண்ணா, அது நாக்கு மேட்ரு இல்ல மூக்கு மேட்ரு. ஓ, மூக்கு மேட்ரா? ஒரு நிமிஷம், ஒருத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்றேங்க. பார்ட்னர் தானே? பார்ட்னர் பார்ட்னர். அப்புறம் ஒரு நிமிஷம். ஏய் என்னடா, சரக்கு சாம்பிள் காட்டுறீங்களா? குவாலிட்டி செக் பண்ணுவோமா? எல்லாம் ஐ கிளாஸ். ஓகே இல்ல எறும்பொடி புரியும், தலைக்கு எறும்பு, காது கொய்யும், கொக்கின தூக்கு கண்ணு கண்ணு இருந்துதான் கவுனு இருந்துதான் எஸ்கே. Hey, 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 hey,
வாழ்க்கையில மேல ஏறி வருவாங்க. ஆனா பாம்பு வாழை பூச்சி மேல வந்தவன்டா, என்கிட்டயே உன் டக்குல் பாஸ் காட்டுறியா? எங்க தாத்தா இந்த கண்ணை கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? தெய்வா கொடுத்த பிக்கறங்கடா பாஸ் தெய்வமே, பை சொன்ன பாட்டி நீங்க தாவா? இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்க பாஸ், இவங்களை கண்ண மேடைக்கு சுடுங்க பாஸ். நீதான் நரசிம்மடா சருகங்கடா. இது வரைக்கும் இந்த கன் எங்க குடும்பத்துல எவனும் சுட்டது கூட கிடையாது, அதுக்கான தேவையே வரல. கடைசியா சொல்றேன், மரியாதையா கேக்குறேன், சரக்கு கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். இல்ல சுட்டுவா சுடுறா. ஆனால் சரியான நேரம் வரும்போது எதிரி கண்ணை பார்த்து சுட சொன்னார். சுட்டுறா. ஆறு புல்லட்டையும் அவன் நெஞ்சில் தொப்பு தொப்பு தொப்புன்னு இறக்க சொன்னார். நீ ட்ரிகர் அழுத்துறதுக்குள்ளையா இந்த கிண்ணத்து உங்கள் நாலு பேரையும் மூணு தடவை சுட்டுருவேன். பார்க்குறியா? சுட்டுருவேன். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஒரு படம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பட்டாம்பூச்சி இப்படி 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 வெக்கைய ஆடி பறந்துச்சுன்னா ஒன்னு நடுவோம், அப்படி 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 ஆடி பறந்துச்சுன்னா வேற ஒன்னு நடுவோம். அதாவது ஒருத்தோட தலையிட்டே மாத்திர பெரிய சம்பவம்லாம் கூட எங்கேயோ சம்பந்தமே இல்லாமல் நடக்கிற சின்ன விஷயத்தோட விளைவு தான் சொல்லியிருக்காங்க. அதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒரு பெரிய மூசா முடிய சொல்லும் போது தெரியாம அது சேர்க்காத, அது என் வாழ்க்கை கொள்க. சரிப்பா, பத்தே நிமிஷம் கிளம்பிடலாம். பத்தே நிமிஷம் அது உள்ள வரலாம் வச்சுக்க, நான் வண்டி எதுவும் கிளம்பிடுவேன். ஓகேவா? ஆ ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அண்ணே யார் படம்? ஏதோ சோன சவுந்த் படமாப்பா. சோன சவுந்த்? ஆமா மச்சி, சோன சவுந்த் படமாடா? இன்னைக்கு இவ்வளவு எப்படி ஆச்சு? Thank you.
என்னாச்சு? போக முடியாது, போலீஸ் நிக்கிறாங்க. போலீஸா? போலீஸா? நான் காரில் வெயிட் பண்ணுறேன். ஏ இது இது என்னது, கரண்ட போகிறேன்? இல்லை காரில் மறந்து வச்சிட்டேன். என்னத்த மறந்து வச்ச? காரை வச்சு பம்பாத வா. ஜங்கே ஆலை மாய்ப்பு மையம் ஐடி கார்டு இருக்குதா? சொல்லுங்க சார். ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், காரில் வந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையா யாரே நீ? ஒன் செகண்ட் சார். ஏய் என்ன யூனியன் தண்டால் மண்டே பார்த்தா தெரியல. ஏய் வர சாரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆ சூப்பர். And the award for the best North Indian girl playing the role of a bubbly South Indian girl without using a dubbing artist goes to Sonu Sawan. Hey, Amanda. எப்படி இருக்கிறாங்க பத்தியா? ஐயோ மச்சான், பேச்சு வர வந்து வச்சா. மேடம் நாங்க உங்க பிக் ஃபேன்ஸ் மேடம். அச்சா தேங்க் யூ. ஐயோ மச்சா ஷைனிங் கேக்குறாங்க மச்சா. மைசெல்ஃப் ஜில். நீங்க நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே ஓகே சார், ஓகே சார். இவரா உள்ள வர வா. சரி பாருங்க. அடே வா அடே. 1 மினிட் இன்சீன் காக தான் நான் வெயிட் பண்ணது. இருங்க பாத்து வருது. ஓகே அடே. என்ன அழகா தமிழ்ல பேசுறீங்க. ஸ்டார்ட் கேமரா ஆக்சன். சினிமா ஷூட்டிங் நடக்குது, முதல்ல வச்ச கார் நம்ம காரான்னு தெரிஞ்சுக்கணும். சிலு 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 பார்ல இவனுக்கு தான் நம்ம காரை பத்தி கேட்டான். நரசிம்மன். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாவு வரும் தெரியும், ஆனால் ஒரு பிங்க் கலர் கார்னால வரும்னு எதிர்பார்க்கல. பிங்கா? டேய் நரசிம்மன்டா, எங்க கார உங்கார்னு சொல்லி வித்துட்டு அந்த காரை சரக்கு வாங்கி குச்சிட்டு சாவு வச்சுதான்டா மறுவேலை. What is this man? நான் என் காரை தேடிட்டு வந்தேன். Why are you beating me? என்ன மட்டையாக்கிட்டு இந்த சினிமாக்காரங்க என் கார் எடுத்துட்டு வந்தாங்க சொன்னா நம்புங்க. ப்ளீஸ் பிலீவ் மீ. அடி வேணே கார்த்தி குத்தது வெடிக்க வச்சு என் காலில் பூசுத்த பாக்குறேன். நீ கார் வெடிக்கிச்சா வாஜாப்பன், அந்த காரோட வேலை தெரியுமா உங்களுக்கு? கார் வச்சதுக்கு இவன் ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்றான்?
உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு விஷயம் வேணும், தெய்வோட சரக்கு காரு. யாருக்கு வேணும்? பையா, அந்த பையன் எதுக்கு இந்த பைத்தியத்துக்கு கால் பண்ணுது? ஹலோ, கார் என்னாச்சு? பசங்க வேற போன் எடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் சேஃப் தானே? பதில் பேசுடா பண்ணாட, பிங்கார தூக்கணியா இல்லையா? ஹலோ ஹலோ, ஏதாவது சொல்லுடா. ஹலோ, தங்கு தங்கு, எதுக்காக முதலில் கிரே காரை பிங்க் கலர் கொண்டு பெயிண்ட் செய். பிறகு தேடி கண்டுபிடித்த கொண்டு வந்து தயார் செய்து வைத்திருக்கும் ஸ்ட்ராபெரி எசன்ஸுடன் நன்கு சேர்த்து வெள்ளை தன்மை மாறும் வரை கல்கு கல்கு என கல்கி பிங்க் காரில் ஒருவேளை அதெல்லாம் கிடைக்கலாம். தேவ் நாயகம் வீட்டு எண்ணெய் சட்டியில் வறுத்தெடுக்கப்படுவீர். அதெல்லாம் ரைட்டு. நம்ம கிட்ட சரக்கு இல்ல, பிங்க் பெயிண்ட் இல்ல, ஸ்ட்ராபெரி எசன்ஸும் இல்ல. ஏன் இல்லை? என்ன தெரியுது? டேய், இதங்க தான் வந்துச்சு. கார் எடுக்க போக சொல்லி சுட்டான்ட்டேன். ஆனா லைட்டை எச்சி பண்ண பரவாயில்ல. ஓகே, சரக்கு அதுக்கு வழி இருக்கு. என்னடா பெட்ரோல் காலின்னு நினைக்கிறேன். ஐயோ, நாசமா போச்சு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது தெரியல. இருந்த காசு எல்லாத்தையும் குடிச்சே காலி பண்ணிட்டீங்க. பெட்ரோலுக்கு என்ன பண்றது? ஹலோ, ஒரு பைனாப்பிள் ஜூஸ். ஒக்கட்டி ஒக்கட்டி லேது, ஒக்க ஒக்க ஒக்க. மச்சி, கைகாலெல்லாம் ஒதுர்துறா. ஒரே நேரத்தில் உலகத்தோட மோசமான மூணு மனுஷங்கள்ட்ட மாட்டுக்கிறோம். இவனுக்கு பத்தாதுன்னு சைனா காரனுக்கு வேற. அந்த துப்பாக்கி மட்டும் சுட்டுருந்துச்சுன்னா அட்டாக்லாம் லிஸ்ட் பண்ண தெரியல. அந்த துப்பாக்கி பற்றி எதனா இதுனா கலரு? எங்கள் ஆயாவின் கூந்தல் நேரம் போல் உள்ளது. போல் உள்ளது இருக்குதுலே காணுனா தெரியுமா? நீங்கள் சொன்ன ஐட்டம் எல்லாம் வந்துச்சு. கார் பெயிண்டை ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு 20 நிமிஷம். தீவாக்கு ஃபோன் போடு. டேய், என்ன விளையாடுறியா? என்ன விளையாடுறியா? ஒரு பைனாப்பிள் ஜூஸ் தானே கேட்டேன். நீ கால் பண்ணு. டேய், கால் பண்ணி என்ன சொல்கிறது? அவன் என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்கறானோ அதை சொல்லு. ஹலோ, தெய்வண்ணா. செல்ஃபோன் மூலமாக கொலை பண்ண முடியும்னா இந்நேரம் நீங்கள் செத்த இடத்துல புல்லு முளைச்சிடும். உங்களை தேடி தான் வரேன். செத்தோ தெய்வ இங்க தான் வந்து இருக்கானா? வசதியா போச்சு, பேசு பேசு. வசதியாவா?
கார்ல ஏகப்பட்ட பிரச்சனை, இன்ஜின் ஃபால்ட் ஆகி நடுல நின்னுச்சு. இதெல்லாம் உங்களால சொன்னா தேவையில்லாம டென்ஷன் ஆவீங்க. பிபி ஏறும், சரக்கு எதுவுமே செய்யறது மட்டும் எங்களுக்கு முக்கியம் இல்லனா, உங்க உடல்நலமும் அதுல உள்ளடக்கம். அப்புறம் என்னடா போன் எடுக்காம புடுங்கிட்டு இருந்தீங்க? அண்ணா கார் பத்திரமா இருக்குது, எல்லா பிரச்சனையும் கிளீப் பண்ணிட்டோம். நடுவில் ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷத்தை இதில் நாங்கள் இழந்துட்டோம். இருந்தாலும் குறுக்கு வழியெல்லாம் கண்டுபிடிச்சி சரக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல 15 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் சேர்த்துருவோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டேய், சரக்கு மட்டும் சொன்ன நேரத்துக்கு போய் சேரல, உன் தோலை உரிச்சு அதை கயிறா திரிச்சு அதில் உன்னை தொங்க விட்டு அடிப்பேன். ஜாக்கிரதை. இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா? யார் வேணா ஜெயிக்கலாம். எது கேக்குற? இந்தியா பாகிஸ்தான் பரம எதிரிங்க. அவனுங்க எப்போ ஒருத்தர் எழுத்தாப்புல வந்து நின்னாலும் அனல் பறக்கும். கரெக்டா? ஆமா. அது என்னப்பா? இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் விளையாடினா ஒருத்தன் தோப்பான், ஒருத்தன் ஜெயிப்பான். ஒருத்தன் ஃபைனல்ஸுக்கு போவான், ஒருத்தன் ஊருக்கு போவான். சேந்தன் உயிரோட தான இருக்கான்? மைல்ட் செரிப்ரல் கன்கஷன் தான், பெருசா ஒண்ணு இல்ல, அதிர்ச்சி அதான் மயங்கிட்டாரு. உள்ள ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். உங்களோட பேர் மிஸ்டர் சேந்தன், நீங்க சேந்த இடம் சரி. பிசினஸ்ல ஒரு நியாயம் வேணும். இப்படியே உழப்ப அபகரிச்சு சேந்தன் சொந்தமாக்கிக்கணும். பெட்ரோல் சீலோ செக்யூரிட்டி அடையாளம் கண்டா அரசியும் எடுத்துக்கிட்டு காரையும் ஓட்டிட்டு போனாரு. அப்ப எங்க போச்சு நியாயம்? அது எனக்கு தெரியாம நடந்த விஷயம். அப்ப எதுவும் எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு வச்சுக்க. தெய்வாவுக்கும் ராவுத்தருக்கும் இடையில நடக்கிற சண்டையில ராவுத்தர் செத்துட்டா தெய்வா இனிமே ரிஸ்கே வேணான்னு சொல்லிட்டு நேர கார் எடுத்துட்டு சைனீஸை பார்க்க போயிடுவோம். நாம எஸ் ஆயிடலாம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதான் புள்ளி. சொத்து அந்த பெட்ரோல் செலவு அதுவும் இன்னைக்கு வெடிச்சிருச்சு. எப்படி வெடிச்சதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த பாரு ராவுத்தர், நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் பிசினஸ் விட்டே போயிடுறேன். ஒரு 50% கொடு. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ராவுத்தரும் தெய்வாவும் சமாதானமா போயிட்டா என்ன பண்ணுவேன்? அது நடக்காது. இதோ நடக்காம நான் பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்கிட்டீங்கம்மா பாரு. உன் ஆளு ராமலிங்கம், நான் அவனை ஒண்ணுமே பண்ணல. நீ வேணா அவன்கிட்ட கேட்டு பாரு, அவனே சொல்லுவான். என்னடா ராமலிங்கம் சொல்லுவல்ல,
யோ வாயா குயால ராவுத்தர் இதோ நிக்கிறாங்களே ரெண்டு பேரு என் கைய கால கட்டி போட்டு கார் டிக்கில வச்சு நாலு நாளா சித்திரவதைப்படுத்தினாங்க ஐயா என்ன தெய்வா இது இப்ப என்னதான் பண்ணுன்ற போட்டு செத்து போன பச்சை குத்திருக்க டீல் பேசுவோமா இல்லையா பேசுவோம் முதல்ல உங்க ஆளுங்க பண்ண வேலைக்கு என் காலில் விழுந்த மணி டேக்ஷன் ராவுத்தர உனக்கு நல்லா தெரியும் என் ஆளுங்களை இன்னொருத்தன் காலில் விழ சொல்றது நான் விழுறதுக்கு சமம் தெரியும் அதுக்கப்புறம் வருவோம் இப்போ உனக்கு வேற வழி இருக்கா இந்த ரூம்ல யார் யார் தெய்வா சாகணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க பாத்துக்கப்பா நீயே பாத்துக்க பையி நீயுமா ஒரு பெரிய இமேஜ் தான் அந்த இமேஜ் நானே எனக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு உண்மையான இமேஜ் ராவுத்தர் ரோலெக்ஸ் ராவுத்தர் உங்க பாஸ் ஏதோ சைகை காமிச்சிருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னு கரெக்டா புரிஞ்சுன்னு நடந்துக்குங்க நான் கொடுத்தது தானே அந்த வாட்ச் அதை வச்சுதானே உனக்கு இந்த பேரு இதான் புரியுதா உங்களுக்கு இன்ன வரைக்கும் உனக்கு ஒரு உண்மை தெரியாது அங்க ராவுத்தர் உட்காந்துருக்கிறாரா அந்த வாட்ச் அவர் பக்கத்துல அது உண்மையான ரோலெக்ஸ் இல்ல ராக்ஸெல்ங்கிற ஒரு டூப்ளிகேட் கம்பெனி அது ஒரு எறும்பு ஜாடி இருக்குதா ஒட்டுமொத்த இமேஜும் அந்த எறும்பு ஜாடிய ஒரு மிகப்பெரிய காளி அண்ணே சுட சொல்றாரு
என்ன தெரியல தெரியல இனிமே நீ வாழ போற வாழ்க்கை நாம் போட்ட பிச்சை. மண்டையில என் புல்லட் என்ன இறக்க கூடாது. எங்க கிட்ட அனுப்பு இருக்க சொல்றா. நான் பார்த்தேன் பெருசா ஒண்ணும் இல்ல. ராத்திரி விட்டாங்க என்ன நடந்தாலும் எங்க மூணு பேருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி கேரண்டி தான். அவ்வளோதான் ராத்திரி அவன் சுட வரும்போது இவன் தான் கண்ணு தஸ்திரி போட்டான். அப்படியா? டேய் குணா வாடா தூக்குடா என்ன. இத்தோட நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. புள்ளி சரி கால் புள்ளி எங்க போற? எங்க ஆக வேண்டிய ஒர்க்லாம் ஆயிடுச்சு. தான் கார் கச்சிச்சுல்ல. இப்ப நாங்க எதுக்கு? எதுக்குடா எங்கிட்டா? டேய் அவங்கள விட்டுடா. ராவுத்ர திருட்டானு ராவுத்ர ஏண்டா திருண்ணா? ஒருவேளை நம்ம கெட்ட நேரம் எதனா சொதப்பி சொதப்பி நரசிம்மக்காக நரசிம்ம தான் எங்களை நீங்க வேணா மறந்து கேட்டு பாருங்க. நான் மறந்தேன். நரசிம்மனுக்காக என்ன பண்ணுவோம்? புல்லட் வாங்கின அவனே கீழே பத்துனுக்குறான். அதுக்கப்புறம் என்ன திருண்ண? அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் என்னையே ஏமாத்த பாக்குறியா? இந்த பசங்க நம்ம கூட தான் வரானுங்க. செங்கே மறுபடியும் கார் எத்தனை சைனீஸ் சண்டை போற நிலைமை வந்துச்சுன்னா அதான் கால் புள்ளியா? இவனுங்க மேல நான் கண்ணு வச்சுக்கிறேன். நான் கூட தப்பிக்கிறதுக்கு மூணு வழி இருக்குன்னு நினைச்சேன். அப்போ புள்ளி சொதப்புனா அவள் தான். இந்த சைனாக்காரன் ரொம்ப முக்கியம். எங்கேயும் எந்த தப்பு நடக்க கூடாது. அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு. இது பேர் போலீஸ் சாமியார். இது பேர் சூப்பர் ஸ்டார். ஒரு தடவை சுட்டா 100 தடவை சுட்டா மாதிரி. இது பேர் கை. எத்தனை வாட்டி வேணாலும் அடிக்கலாம். சுட்டுக்கு நேருக்கும். 4000 வருஷத்துக்கு முன்னாடி காடு மலை கடலுன்னு 4 கோடி பேர் வந்தாலும் 4 நிமிஷத்தில் தரமட்டமாய் கண் மூழ்கிலாம் பிதுங்கி நின்று மகாபாரத போர் 4 வரியில் முஞ்சி போயிருக்கும். டைனோசர் காலத்தில் நானும் இதான் கண்டி இருந்ததுன்னு வச்சுக்கேன். அது கழிஞ்சதுக்கு நான் தான் காரணமாக வந்திருப்பேன். இதுக்கு வெள்ளக்காரன் வச்ச பேர் சைக்ளோட்ரமித்திலன். ஆனால் நான் வச்ச பேர் பொண்டாட்டி. நான் காரணம் பார்த்து நீ தான் காரணம். அங்கே நடந்து நான் தான் காரணம்னு சொல்கிறியா? ஆமாம் இதான் காரணம். வேணா வச்சு பழகிடலாம். அடிக்கிறியா? சாவடிச்சு சாவடிக்கிறியா? சாவடி மூஞ்சி போயிடா. எல்லாத்துக்கும் நீதான காரணம். சொல்றது கூட போட்டா சின்ன பசங்க போ.
நிச்சயமா எனக்கு தெரியும். இது நான் ரெடி பண்ண காரா இருக்கவே முடியாது. ராவுத்திட்ட சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறேன்? 10 செகண்ட், 11வது செகண்ட் நீ அவுட். பரவாயில்லையா? ஏன் 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 ராவுத்தர் வீடு சைனா காரனுங்க, 40 வந்து வச்சுன்னு சுத்தி நிப்பானுங்க. கார்ல சரக்கு இல்லைன்றதுக்காண்டி தெரிஞ்சது. உடம்புல ஒரு இடம் விடாம சுற்றுவானுங்க. காதுல சாவு நோக்கி போயிட்டு இருக்கோம். சிரிக்கிற சாவுன்றது நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி இல்ல மருந்து. சாவுன்றவன் ஒரு திருடன். அவன் ஆச்சரியக்குரிய My son! வர வர கென் இல்லாம வீட்டுல இருந்து கிளம்பவே மாட்டானுங்க. நான் பண்ணும்
வந்துச்சா? இல்லையே, இன்னும் ஒண்ணு இருக்குதுல்ல. நான் தான் என்ன? ஓ, எங்க சுடு? முதல்ல நீ சுடு. சுடு. படிதாண்டா பத்தினிட. வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையை முடிச்சா முடியணும்னா ஒன்பது சின்ன வேலையில பண்ண யோசிக்க கூடாது. பசுபதியை பார்த்தா கை